ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம் மகா பெரிவா அனுபவங்கள் ஒரு செங்கலில் எவ்வளவு புண்ணியமா ஒரு கோவிலை புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது மிக பெரிய பணிகளில் ஒன்று முக்கியமாக இதற்கு ஏராளமான பணம் தேவைப்படும் எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை புரட்டியே ஆக வேண்டும் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கும் உதவுவதில் பலன்களை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு நல்ல காரியத்திற்கு உதவி செய்வது என்பது பெரிய புண்ணியத்தை தரும் கோவில் திருப்பணிக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கோடி புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் தர்மமாக ஒரு செங்கலை கொடுத்தாலும் அந்த செங்கல் அந்த கோவிலில் எத்தனை வருடங்கள் உள்ளதோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம் கும்பாபிஷேகம் மட்டுமின்றி ஒரு ஏழையின் கல்யாணத்திற்கு உதவுவதும் சிவ பூஜை செய்பவர்களுக்கு வேண்டிய பூவோ பழமோ கற்புறமோ ஏதாவது ஒன்றை கொடுத்தாலும் புண்ணியம் உண்டாகும் இது பற்றி கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு அந்தணர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அதை பார்த்த ஒருவர் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்தனர் சிவ பூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓரண்ணா வைத்திருந்தேன் அது கீழே விழுந்து விட்டது அதை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் வந்தவர் பரவாயில்லை அதை விடுங்கள் நான் ஓரணா தருகிறேன் நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வைத்து பூஜை நடத்துங்கள் என்றார் கால வெள்ளத்தில் இருவரும் இறந்து போனார்கள் எமதர்மராஜன் சிவபூஜை செய்தவரை ரத்ன சிம்மாசனத்திலும் உதவியரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்து அழைத்து சென்றார் அந்த அளவுக்கு சிறு தொகை கூட பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிவ பூஜை அல்லது கும்பாபிஷேகத்தை நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவருக்கே புண்ணியம் அதிகம் அதனால்தான் எந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதற்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கல் கொடுத்தாலும் கூட அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கும் நாள் வரைக்கும் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம் என்பதை நினைவு வையுங்கள் அது மட்டுமல்ல உங்கள் முன்னோர்கள் பலர் மோட்சம் அடைய முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கலாம் கும்பாபிஷேகம் முடிந்த எட்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர பெரியவா சரணம்